பிரதமர் நரேந்திர மோடியிடம் அளித்த உறுதிமொழியின்படி இந்தியாவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 75 பில்லியன் டாலர் அளவுக்கு முதலீடு செய்ய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகளுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த வர்த்தக ஒப்பந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஏற்றுமதி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், எல் முருகன், அனுப்பிரியா பட்டேல் மற்றும் மாநில அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். விழாவில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து நாடு முழுவதும் நடைபெற்று வரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளின் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு தான் பட்ஜெட்ல இந்த வருஷம் 7.5 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம். லாஸ்ட் இயர் இருந்த 5.5 லட்சம் கோடியை விட இந்த வருஷம் 7.5 லட்சம் வரைக்கும் போயிருக்கோம் அப்ராக்சிமேட்லி. அதுல பாகமா 1 லட்சம் கோடி நான் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு வட்டி இல்லாத கடனை 50 வருஷத்துக்கு கொடுக்குறோம். அதை வச்சுட்டு தொழிலுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உடனடியா நல்ல ஸ்பீடுல நம்ம நிறைவேற்றி காமிச்சிட்டோம்னா இன்னும் தேவைப்பட்ட பணம் கொடுக்கறதுக்கு மத்திய அரசு ரெடியா இருக்கு. தொழிலுக்கு நீங்க இங்க தமிழ்நாட்டில் நல்ல அனௌன்ஸ் பண்றீங்க, ஏற்றுமதிக்காகவும் எக்ஸ்போர்ட் ஹப்ஸ் 6 இடத்துல வைக்கிறோம். தேவைப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கூட பில்ட் பண்றதுக்கு இந்த பணத்தை தயவு பண்ணி உபயோகிச்சுக்கோங்க, தேவைப்பட்டா இன்னும் கொடுக்குறோம். ஆனா தொழில் வளர்றதுக்கு எங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையோ அதற்கு முதல் உரிமை கொடுத்து சீக்கிரத்தில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டினா நம்மளுடைய ஏற்றுமதி நல்லா வளரும். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், ஏற்றுமதி துறையில் இந்தியா எந்த அளவுக்கு முன்னேறியுள்ளது என்பதை எடுத்துக்காட்டவே இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்று கூறினார். வரலாற்றிலேயே முதன்முறையாக தற்சார்பு இந்தியா திட்டத்திற்காக 20,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், அதிநவீன மீன்பிடி துறைமுகங்களை உருவாக்க 7,500 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 2025 ஆண்டிற்குள் இந்தியாவின் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி 1 லட்சம் கோடி ரூபாயாக உயரும் என்றும் அமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்தார். 20,000 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் டைம்ல இந்த ஃபீல்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி 20,000 கோடி ரூபாய் PMMSY பிரைம் மினிஸ்டர் மத்ஸ்ய சம்மதா யோஜனா கீழே அந்த 20,000 கோடி ரூபாய் இந்த நாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். முன்னாடி இவ்வளவு பெரிய ஒரு தொகை இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி ஃபிஷரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், ஃபிஷரிஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 7,500 கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுத்தது நம்மளுடைய ஃபைனான்ஸ் அம்மா அவர்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த எடுத்து பார்த்தா அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது.